இந்த ஏரியுடைய மொத்த பரப்பளவு 2150 ஏக்கர். இந்த ஏரிக்குள்ள நீர்பிடிப்பு பகுதிகள் வந்து கிட்டத்தட்ட 850 ஏக்கர். நீண்ட ஆண்டுகளாக இந்த ஏரிக்கு நீர் வராத காரணம், அது வரத்துக்காக எல்லாம் ஆக்கிரமிப்பால் நீர் வரவில்லை. அந்த காலத்திலே இந்த ஏரியில் உள்ள தண்ணீர் தான் சேலம் மாநகரத்துக்கு சென்றது. சேலம் மாநகரத்தில் உள்ள மக்கள் இந்த தண்ணீரை தான் பயன்படுத்தினார்கள். இப்பொழுது காலநிலை மாற்றத்தால் வருகின்ற காலத்தில் மழை அளவு குறைகின்ற சூழல், வறட்சி வருகின்ற சூழலில் இது போன்ற ஏரிகளை நாம் பாதுகாக்க வேண்டும். நீண்ட நாட்களாக நான் இதைத்தான் நான் சொல்லி வருகின்றேன். பனைமரத்துப்பட்டு ஏரியை தூர்வாரி மேட்டூரில் இருக்கின்ற உபரி நீரை இதில் கொண்டு வந்து சேலம் மாநகரத்துக்கு மட்டுமல்ல, இந்த பகுதியில் உள்ள ராசிபுரம் நகராட்சி, பனைமரத்துப்பட்டு பேரூர், வல்லூர் போன்ற இந்த பகுதியில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். இந்த ஏரியில் உள்ள கொள்ளளவு சராசரியாக 1 TMC. இன்று வரை கடந்த 2 மாதத்தில் இன்று வரை மேட்டூர் அணைக்கு பிறகு சென்ற தண்ணீர், கடலுக்கு சென்ற தண்ணீர் 240 TMC இந்த ஆண்டு. 240 TMC கடலில் கடந்த 2 மாதத்தில் மட்டும் சென்றிருக்கிறது. எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை மேட்டூர் சேலம் உபரிநீர் திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த திட்டம் மேட்டூரில் வருகின்ற உபரி நீரை சேலம் மாவட்டம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும். அதில் 5 TMC நீர் போதும். 5 TMC நீரை எடுத்து சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரி குளங்களில் நிரப்ப வேண்டும். இது சம்பந்தமாக கடந்த 20 ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் பாட்டாளிமல் கட்சி பல போராட்டங்கள் நடத்தியது. அதன் பிறகு பல முறை அறிவிப்பு தான் வந்தது, தவிர திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. கடந்த ஆட்சி காலத்திலே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் 570 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு 100 ஏரிகளுக்கு தண்ணீரை கொண்டு சென்ற ஒரு திட்டத்தை தொடங்கி அதை அறகுறையாக இப்பொழுது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை. எங்களோட நோக்கம் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்திற்கும் உபரி நீரை எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு முக்கியமாக பண்ணிட்டுருக்கேன். அப்படி ஒரு சூழல் இருக்குது. அந்த சூழல் நிச்சயமாக இந்தியாவுக்கு வரும், தமிழ்நாடுக்கு வரும், இந்த சேலத்துக்கு வர இருக்கிறது. அதனால் வரும் மழை காலத்தில் வெள்ளம் காலத்தில் இந்த தண்ணீரை சேமிக்க வேண்டும். அதனால் அதை 55 ஆண்டு காலமாக 2 கட்சிகளும் அதை தவறிவிட்டார்கள் சேமிக்க. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், இப்போ காவிரியில் தண்ணி போகுது. 55 ஆண்டு காலமாக காவிரியில் மேட்டூருக்கு கீழ் ஏதாவது ஒரு அணைகளோ தடுப்பணைகளோ கட்டியிருக்கணும். அணைகள் கட்ட முடியாது, தடுப்பணைகள் தான் கட்டணும். ஒவ்வொரு தடுப்பணையும் 1 TMC கொள்ளளவு கொண்ட தடுப்பணைகளாக இருக்கணும். கொள்ளிடத்தில் வந்து ஒரு தடுப்பணை கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 3 TMC கொள்ளளவு கொண்ட அணை தடுப்பணையாக மாறும். அது அப்படி நீங்கள் ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்லேயும் நீங்கள் ஒரு தடுப்பணை கட்டணும். காவிரியில் 50 தடுப்பணைகள் காவிரியில் கட்டினா 70 TMC நீரை நம்ம சேமிக்கலாம். தடுப்பணை கட்டுறதுக்கு அவங்க கர்நாடகா ஒரு அனுமதியோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம தண்ணி நம்ம கட்டிட்டு போகிறது. அது அணைகள் கட்டுறது வேறு, தடுப்பணைகள் கட்டுறது வேறு. அதனால் இதை செய்திருக்க வேண்டும் 55 ஆண்டு காலமாக. ஆனால் செய்ய தவறிவிட்டால்கள், இனியாவது செய்ய வேண்டும். அதான் என்னுடைய கோரிக்கை. அது அதற்கு முன்பு தருமபுரியில் தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அதே போன்று சேலத்திலையும் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். காவிரி குண்டார் திட்டம் இது போன்ற திட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள 20 திட்டங்கள் இருக்கிறது. இதற்கு அதிக கவனம் அரசு செலுத்த வேண்டும். திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. திராவிட மாடல்னால் என்ன? 55 ஆண்டு காலம் இவங்களது செய்ய தவறிவிட்டார்கள். அது இனியாவது திருத்திக் கொள்ளுங்கள், இனியாவது செய்யுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, பகிரங்கமாக சொல்கிறேன்னா, ஆந்திராவில் ஒருங்கிணைந்த ஆந்திராவில் YS ராஜசேகர ரெட்டி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இது போன்ற நீர்ப்பாச திட்டங்கள் ஒதுக்கீடு செய்தார். அதன் பிறகு சந்திரசேகர ராவ் தெலுங்கானாவுக்கு கிட்டத்தட்ட 70,000 கோடி, ஜெகன்மோகன் ரெட்டி கிட்டத்தட்ட 40,000 கோடி. கர்நாடகாவில் தொடர்ந்து அரசுகள் அங்கே காங்கிரஸோ பிஜேபியோ ஜனதாதளோ அவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க.
நடைமுறைப்படும். மத்திய பிரதேசத்தில் செஞ்சிருக்கிறாங்க, குஜராத்தில், மகாராஷ்டிராவில், எல்லா மாநிலங்களையும் இது போன்ற ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இதில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே எத்தனையோ ஆண்டு கோரிக்கை வைத்து இதுக்கு போராட வேண்டிய சூழல் இருக்கிறது. அத்திக்கடவு அவிநாச திட்டத்திற்கு வந்து 50 ஆண்டு கால மக்களுடைய போராட்டம், அதன் பிறகுதான் இப்பொழுது அதற்கு ஒரு 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஆனால் அத்திக்கடவு அவிநாச திட்டத்துக்கு வந்து 3500 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கணும். ஆனால் அதுவும் இப்போ 95 விழுக்காடு வேலைகள் முடிக்கப்பட்டு இன்னும் முழுமையாக முடிக்கப்படவில்லை. அது விரைவில் முடிக்க வேண்டும் என்று இதை சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி தூர்வாரி மேட்டூர் உபரிநீர் திட்டம், மேட்டூர் சேலம் உபரிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். இல்லைன்னா இது தூர்வாரி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, தண்ணி வரப்போறதில்லை. இதில் இருக்கிற வரத்துக்காக எல்லாமே வந்து தூர்ந்து போயிடுச்சு, ஆக்கிரமிப்புகள தண்ணி வரப்போகிறது கிடையாது. ஆனால் 97 கோடி செலவு பண்ணாலும் அது வந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை, வேஸ்ட். அதனால் இந்த திட்டத்தை நிறைவேற்றினால்தான் அதற்கு ஏதுவாக இருக்கும். சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், இதை அரசு உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஆட்சியில் வந்து 565 கோடி மதிப்பில் அந்த 100 ஏரி திட்டம், அப்போ அவர் வந்து தொடக்கி வச்சுட்டு தானே திட்டத்தை தூக்கி திறந்து வைக்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு ஏரிக்கு தான், திப்பம்பட்டியிலிருந்து எம்காளிப்பட்டி ஏரிக்கு மட்டும்தான் அந்த தண்ணி கொண்டு வரப்பட்டது. 565 கோடி வந்து கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எங்களுடைய கோரிக்கை அன்று 3500 கோடி ரூபாயில் முழுமையான சேலம் மாவட்டத்தில் முழுமையான ஒரு திட்டமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. இந்த திட்டத்தை கலைஞர் அவர்கள் 2006 ஆட்சிக்கு வந்த நேரத்திலே வந்து சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல முறை வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தியும் வெளியில் போராட்டம் நடத்தியும் கலைஞர் அவர்கள் அறிவித்தார், 3500 கோடி ரூபாயில் இதை நாங்கள் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று அறிவித்தார். அதன் பிறகு மறுபடியும் 2 முறை அறிவித்தார்கள். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரும் 1 முறை அறிவித்தார், ஆனாலும் அது சரியான முறை நடைமுறைப்படுத்தவில்லை. பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது இந்த திட்டத்தை சுருக்கி ஒரு குறுகிய திட்டமாக அறிவித்தார், அது போதுமானது கிடையாது. அவர் தொகுதிக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிற திட்டம் அது. 100 ஏரியில் கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு ஏரி அவர் தொகுதியில் இருக்குது. அதனால் இது அவர் தொகுதி சார்ந்தது மட்டும் கிடையாது, இந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனை, இது சுலபமாக தீர்க்கலாம். முக்கிய காரணம் என்னென்னா, வருகின்ற காலத்தில் காலநிலை மாற்றம் அதன் தாக்கத்தினால் மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்க இருக்கும். இப்போ நீங்கள் பாகிஸ்தான் பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தானில் வரலாறு காணாத வெள்ளம், அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இறந்துருக்குறாங்க. ஒரிசாவில் வெள்ளம், கேரளாவில், கர்நாடகா எல்லாத்துலேயும் வெள்ளம். இந்த காவேரியில் இன்றைக்கி 2.5 லட்சம் கனஅடி நீர் ஒரு வினாடிக்கு வந்து காவேரியில் போயிட்டுருக்கு, கடலில் போயிட்டுருக்கு.